செய்திகள் தமிழ்நாட்டில் மீண்டும் கடுமையான மின்வெட்டை அமல்படுத்த அதிமுக அரசு உத்தரவிட்டுள்ளது திருப்பூர் நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் காற்றாலைகள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரத்தின் அளவு கணிசமாக குறைந்துவிட்டதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது அத்துடன் போதுமான மழை இல்லாத காரணத்தினால் புனல் மின்சாரத்தையும் எதிர்பார்த்த அளவிற்கு உற்பத்தி செய்ய இயலவில்லை என்றும் வாரியம் கைவிரித்துள்ளது இதன் காரணமாக அனல் மின்சாரத்தை மட்டுமே கொண்டு தமிழ்நாட்டின் தேவையை பூர்த்தி செய்து வருவதாகவும் மின்சார வாரியம் கூறியுள்ளது அதிலும் பற்றாக்குறை என்ற அளவிலேயே மின்சார உற்பத்தி செய்யப்படுவதால் தமிழ்நாட்டில் மீண்டும் பல மணி நேர மின்வெட்டை அமல்படுத்த உள்ளதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது ஆனால் மாநகரம் நகரம் மற்றும் கிராமங்களில் அமல்படுத்தப்படும் மின்வெட்டு நேரம் குறித்த தகவலை மின்சார வாரியம் தெரிவிக்கவில்லை இதனால் ஒரு நாளைக்கு சராசரியாக எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு இருக்கும் என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் அதிமுக அரசு பொறுப்பேற்ற ஆறு மாதங்களுக்குள் தமிழ்நாட்டின் மின் பற்றாக்குறை சரி செய்யப்படும் என்று கூறிய ஜெயலலிதா தற்போது கொடநாட்டில் ஓய்வு எடுத்துக்கொண்டு மின்வெட்டை பொதுமக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருப்பது நியாயமாய் என்று நடுநிலையாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வந்தவாசி அருகே பரதேசி ஆறுமுகசாமி கோவிலில் குழந்தை வரம் வேண்டி ஏராளமான பெண்கள் மண் சோறும் சாப்பிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் பரதேசி ஆறுமுகம் சாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் மண்சோறு சாப்பிடுவது வழக்கம் இதன்படி இன்று பரதேசி ஆறுமுகம் சாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் கரகம் தீச்சட்டி எடுத்தும் ஊர்வலமாக வந்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக குழந்தை வரம் வேண்டி ஏராளமான பெண்கள் கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு கோவில் குளத்தின் படியில் அமர்ந்து மண் சோறு சாப்பிட்டனர் இதில் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மீனாட்சி மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் சம்பள உயர்வு கோரி இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காஞ்சிபுரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே மீனாட்சி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இயங்கி வருகிறது இங்கு பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மருத்துவ நிர்வாகம் சரிவர ஊதியம் வழங்காததால் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் சம்பள உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் மற்றும் ஊழியர்களும் இன்று காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கொடுத்த வாக்குறுதியின் பேரில் அவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர் இதனால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஸ்ரீவைகுண்டம் தொகுதி சாயர்புரம் பேரூராட்சியில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்தும் நடுவக்குறிச்சியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரியும் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சண்முகராஜா ராஜா தலைமையிலும் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கண்டித்து மாபுரம் கண்டன ஆர்ப்பாட்டம் சாயர்புரம் பேரூராட்சியானது சாயர்புரம் பொதுமக்களுக்கு கடந்த இருபத்தைந்து நாட்களாக குடிநீர் வழங்காமல் வஞ்சிக்கு கொண்டிருக்கிறது

பின்னர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியில் காந்தியடிகள் நினைவு பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சி எச் சேகர் துவக்கி வைத்தார் மகாத்மா காந்தியடிகளின் நினைவுப் பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இதை ஏராளமான மாணவ மாணவிகள் பார்த்து வருகின்றனர் இதனிடையே நாகப்பட்டினத்தில் தெற்கு மாவட்ட தேமுதிக பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் அனீஷ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கேப்டனின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என தீர்மானிக்கப்பட்டது இதில் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான உத்தேச அணி அறிவிப்பு யுவராஜ் சிங்கிற்கு வாய்ப்பு விவரம் இடைவேளைக்கு பிறகு